ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் 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 டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ ஆன் கிரிப்டோ தமிழ் நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் டெக்னிக்கல் அனலிசிஸ் லேர்னிங் அண்ட் கிரிப்டோ பிரேக் அவுட்ஸ், ஸோ கிரிப்டோ கால்ஸ் ரிலேட்டட், ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அபவுட் செக்ஷனில் இருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வைடராக ரீச் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எதோடுதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ ஏன்னா பிட்காயின் ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்கவரி வந்ததுன்னா மட்டும்தான், ஸோ நம்ம கிரிப்டோ பிரேக் அவுட்ஸில் போட்ட எவ்ரி வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்தந்த பெர்சன்டேஜ் வந்து சொல்லியிருப்போம், இனிஷியல் பெர்சன்டேஜ். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் ஸோ அந்தந்த லெவல்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜுக்கு வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பேஷன்ஸாக வந்துடுங்க. மேபி இன்னும் ஒரு 2 to 3 days வந்து மூவ் அப் ஆகிடும்னு எனக்கு தெரியுது. அண்ட் மண்டேவே மூவ் அப் ஆகும்னு நினச்சோம், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பார்த்தீங்கன்னா லென்த்தனிங்காக வந்து இருக்குது. ஸோ மேபி வந்து உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு மேபி ரீச் பண்ணுறதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த்தனிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்குமுலேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்ட் இன் கேஸ் வந்து இனிமேல் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆல்ரெடி ப்ராஃபிட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ பிட்காயினோட மூவ்மெண்ட் பொறுத்து தான் ஸோ ஆல்ட் காயின்ஸோட மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு பம்ப் அண்ட் டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பிட்காயின் தான். ஸோ அப்பப்போ பிட்காயின் வந்து ஸ்லைட்டாக வந்து ஒரு 5% இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஆல்ட் காயின்ஸ் வந்து ஸோ இன்னும் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு 5% டவுன் ஆச்சுன்னா அதுவும் அதிகமாக டவுன் ஆகும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த பிட்காயின் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் வந்து நம்ம ரொம்ப நாளாகவே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் 2019 to 2020 இருந்த அதே ஒரு சிமிலர் பேட்டர்ன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஸோ மேபி ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்கேஸ் இப்போ மூவ் ஆச்சுனாலும் உங்களுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை கிராஸ் பண்ணி அண்ட் 47-48K சம்திங் கிராஸ் பண்ணி போகும். அண்ட் அப்படி போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் 52-54 அந்த மாதிரி போகும். அப்படி இன் கேஸ் வந்து நம்மளுக்கு போனோன்னா மேபி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஸோ முந்தானத்து நினைக்கிறேன் ஸோ அப் டு இது வரைக்கும் 47K வரைக்கும் ரீச் பண்ணிச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி வந்து எனக்கு இந்த டைம் வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இது 20-day மூவிங் ஆவரேஜ் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும், 44-700 44-800 சம்திங். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் சைக்கிள் பேட்டர்ன் படி இருக்கிறனால ஸோ நம்ம இங்கே இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் பேட்டர்ன் படி அரௌண்ட் ஜான்வரி 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பீரியட்ல தான் இப்போ நம்ம இருக்கோம் எக்ஸாக்டாக. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஏரியாவில் தான் ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம இந்த ஏரியாவில் வந்து இருக்கோம் 2022. ஸோ இந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் ஒரு ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி கேண்டல்ஸ் ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் மூவ் ஆகணும்னு இல்லை. ஸோ பட் சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது அண்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 20-week மூவிங் ஆவரேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து 20-day மூவிங் ஆவரேஜ் 20-week வந்து ஒன்ஸ் 20-weekly மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி போகுது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜ் வந்து டவுன் ஆகிட்டு அண்ட் 20-week மூவிங் ஆவரேஜில் தான் வந்து டெஸ்டிங் வந்து வருது. அதாவது 20-day மூவிங் ஆவரேஜ்லேருந்து டவுன்லோட் ஆகிட்டு 20-week மூவிங் ஆவரேஜில் டெஸ்ட் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி 20-day மூவிங் ஆவரேஜ் 20-week மூவிங் ஆவரேஜ் அப்வர்டில் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ சிமிலாரிட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இங்கே 20-week மூவிங் ஆவரேஜ் 43-700 43-800 சம்திங் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20-day இது வந்து டெய்லி சார்ட். ஸோ இது வந்து வீக்லியோட 20-week ஆவரேஜ் அண்ட் டெய்லியோட 20-week ஆவரேஜ் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 20-week ஆவரேஜ் டெய்லி 20-week ஆவரேஜ் அப்வர்டில் க்ராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் மேபி வந்து ப்ரைஸ் வந்து இப்போ கம்மி ஆச்சுன்னா ஸோ நம்மளுக்கு இதை ட்ராப் ஆச்சு, ஆல்ரெடி ட்ராப் ஆயிடுச்சு ஸோ லோ ஆயிடுச்சு பாருங்கள். அண்ட் ட்ராப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 43-800 மேபி டெஸ்ட் பண்ணணும். அண்ட் டைமிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் கிடையாது, லேகிங்கில் இருக்குது. இந்த ஒரு சார்ட் படி ஸோ அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட்டாக வந்து நம்மளுக்கு இந்த 20-week மூவிங் ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணும். அண்ட் நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைட்வேஸ் அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி நம்ம அந்த மாதிரி ஒரு கிரைட்டேரியாவில்
இருந்ததுன்னா ஸோ இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு 8th ஆஃப் ஏப்ரல் ஸோ வீக்கெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50K அண்ட் ஒரு லெவல் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது அப் டு சண்டே, அதாவது நார்மலாக வந்து வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், பட் இந்த டைம் வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு 50K செக்மெண்ட்டில் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஃப்ரம் நம்மளுக்கு எப்படி இங்கேருந்து 6-7 தௌசண்ட்லேருந்து ஸோ 9 தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இங்கே 37 தௌசண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 48 தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி மூவிங் ஆவரேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி மூவிங் ஆவரேஜ் டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 50 MA வந்து டெய்லி 20 MA வந்து அப்வர்டில் கிராஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜில் டவுன்வர்டில் கிராஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு டெத் கிராஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி இப்படி ரீக்ளைம் ஆகிடும். ஸோ அதாவது இது வந்து இப்போ டவுன்வர்டில் கிராஸ் அண்ட் அகைன் வந்து இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் அப்வர்டில் கிராஸ் பண்ணிடும். ஏன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இதே தான் பார்த்தீங்கன்னா ஆச்சு டியூரிங் 37K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ டியூரிங் 37 USD இருக்கும்போது ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் டவுன்வர்டில் கிராஸ் பண்ணிச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து டெத் கிராஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ கிராஸ் பண்ணிச்சு டவுன்வர்டில், பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டில் கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியில் தான் உங்களுக்கு 37 வந்து 48K போச்சு. ஸோ இப்போ வீக்லிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சினாரியில் தான். ஸோ உங்களுக்கு இது டவுன்வர்டில் கிராஸ் பண்ணிச்சுனாலும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்வர்டில் ஸோ திருப்பியும் வந்து ரீக்ளைம் பேக் ஆகிட்டு 50 வீக் மூவிங் ஆவரேஜ் 20 வீக் மூவிங் ஆவரேஜ் அப்வர்டில் கிராஸ் பண்ணிடும். ஸோ கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் மேபி டவுன் ஆகுதா இல்லையன்றது வந்து நம்மளுக்கு அடுத்த விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 54K அந்த லெவல் ரீச் பண்ணுவோம். அண்ட் மேபி வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அக்குமுலேஷன் இருக்கனால ஸோ மேபி வந்து நம்ம 60K இந்த ஒரு செக்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மினிமம். ஸோ மேபி இதுக்கு மேலே ரீச் பண்ணுறதுக்கு கூட வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜில் வந்து நம்மளோட ஃபைனல் டார்கெட் வந்து 0.15, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 0.23 வரையும் போச்சு. பட் இப்போ அகைன் அது டவுன் ஆகிடுச்சு. பட் எப்படி அதோட ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து மினிமம் டார்கெட் தான் எப்பவுமே சொல்லுவோம், பட் அதை தாண்டியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு பீரியடில் வந்து எக்ஸிட் ஆகிறது வந்து நல்லது. எக்ஸிட் ஆகலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டக்குன்னு வந்து டவுன் ஆகும். ஸோ மேலே போது போதுன்ட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் படி ஸோ அகைன் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் டவுன்ல கிராஸ் பண்ணிட்டு அண்ட் 43,800 அந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து ரீச் பண்ணும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. மேபி இன்னும் 1 or 2 days வந்து இது வந்து நடக்கணும். அண்ட் இந்த வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 45 somethingலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி 48K something வரைக்கும் நம்மளுக்கு வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 46K அபோவ் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வீக்லி க்ளோசிங் 50K something வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ரீவியஸ் பேட்டர்ன் படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அப் டு 54K போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்வாலிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,800. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இதை தாண்டி கீழவே போகக்கூடாது. 43,800 நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ப்ரைஸ் இன்கேஸ் இதை விட்டு கீழே போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி 50 MA வந்து 41,800 somethingல இருக்குது. ஸோ அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ இந்த இடத்துலேருந்து திருப்பி நம்மளுக்கு ரெக்கவர் ஆச்சுனா தான் 2 days நம்மளுக்கு ரெக்கவர் ஆகி ஸோ வீக்லி க்ளோசிங் 50K somethingல க்ளோஸ் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப டவுன் ஆகிடுச்சுன்னா அண்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அண்டு இன்னும் நிறைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20 வீக் மூவிங் ஆவரேஜ் 43,800 இருக்குது. அண்ட் நம்ம ட்ரா பண்ண இந்த ஒரு டயக்னல் லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ரெண்டு லைனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது, ரெண்டு ப்ளூ லைன்ஸ்க்கும் நடுவில் வருது. ஸோ மேபி டவுன் இந்த அளவுக்கு டவுன் வீக்லி டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு டவுன் ஆச்சுனாலும் அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வந்து இந்த ஒரு லைன் 47,600 கிராஸ் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 50,000 somethingனா இந்த க்ரீன் கலர் லைனை போய் நம்ம ரீச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்.
ஸோ அப்படி நடந்தாதான் மேபி அட்லீஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஒரு 48K 47K இதையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்வாலிடேஷன் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம போவோம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி அட் எனி காஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஏரியா இந்த ப்ளூ சப்போர்ட் லைன் 43,400 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு ட்ரெண்ட் லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன் கேஸ் இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கணும், அகைன் டவுன் ஆச்சுன்னா திருப்பி இதை க்ராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் மேபி வந்து ரொம்ப டவுன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிட்காயின் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி கிரிப்டோ பிரேக் அவுட் பிளேலிஸ்ட் ஃபார்மெட் அந்த ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரீச் பண்ணி 48K சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆச்சு. அண்ட் அகைன் வந்து ஸோ வீக்லியில் பொறுத்த வரைக்கும் ஸோ திருப்பியும் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபைனல் டார்கெட் 55,000 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்ஸ் இந்த ஒரு லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறமா மேபி இதை தாண்டி கூட நம்மளுக்கு போகலாம். ஸோ ஜில் எப்படி போச்சு அதே மாதிரி, பட் ஒன்ஸ் அது போனதுக்கப்புறமா அகைன் மேபி டார்கெட் 2 to target 1 மேபி 43 அண்ட் 49 இது ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அகைன் ரெக்கவர் ஆகிட்டு ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் 69, 80 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து லாங் டேர்மில் சொல்கிறேன். ஷார்ட் டேர்மில் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஷார்ட் டேர்மில். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஃபைனல் டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம அதை தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ பாட்டம் வந்து எந்த லெவலில் வரும் ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இப்போ வீடியோவில். ஸோ பிட்காயின் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி 43,800 என்னோட ஃபைனல் பாட்டம். ஸோ இன்கேஸ் அதை விட்டு ட்ராப் ஆச்சுன்னா ரிஸ்க், அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் ரெக்கவர் ஆகிறது சான்ஸ் இருக்குது. அண்ட் மேபி 2 to 3 days இந்த வீக்குள்ளே வந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிட்டு 50K ப்ரைஸ் செக்மெண்ட்டை ரீச் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்னிங் 50K வந்து க்ளோசிங் இருக்கணும், வீக்லி க்ளோசிங் என்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ பார்க்கலாம், ஸோ கமிங் டேஸில் தான் வந்து தெரியும். ஸோ எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யுவான் கிரிப்டோ தமிழ் நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.